ஆபிரகாமின் விசுவாசம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். கண்டடைந்தான். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படாமல் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டதை பவுல் உறுதி பண்ணுகிறார். ஆபிரகாம் யூதருக்கு தகப்பனாய் இருக்கிறார். யூதரும் ஆபிரகாமை தங்கள் தகப்பன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள். மனுஷன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான் என்னும் சத்தியத்தை நிரூபிப்பதற்கு பவுல் ஆபிரகாமின் சரித்திரத்தை எடுத்துக்காட்டாக எழுதுகிறார். ஆபிரகாம் எபிரேயருக்கெல்லாம் எபிரேயராக இருக்கிறார். ஆபிரகாமை பற்றி சொல்லும் போது நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னும் வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக சொல்லும் போது யூதர்கள் அந்த வார்த்தைகளை கவனித்து கேட்பார்கள். ஆபிரகாமின் சரித்திரத்தை தங்கள் சரித்திரத்தோடு தொடர்பு படுத்துவார்கள். இதற்காகவே பவுல் ஆபிரகாமை இங்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று பவுல் ஒரு கேள்வியோடு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த முழு உலகமும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் இதுவரையிலும் யாரும் எதையும் கண்டடையவில்லை. தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்பட்டவர்களோ தேவனுடைய கிருபையை கண்டடைந்திருக்கிறார்கள். இந்த உலகம் தேடியும் எதையும் கண்டடையவில்லை, ஆனால் ஆபிரகாமோ தன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய கிருபையை கண்டடைந்திருக்கிறார். ஆபிரகாம் கண்டடைந்திருக்கிற தேவ கிருபை என்பது ஒரு விலையேற பெற்ற முத்தை போன்றது. ஆபிரகாம் மாம்சத்தின்படி ஒன்றையும் கண்டடையவில்லை. விருத்த சேதனத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. புறம்பான மேன்மையினால் ஆபிரகாமுக்கு ஒரு சிலாக்கியமும் கிடைக்கவில்லை. இவற்றினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்படவும் இல்லை. தன்னுடைய கிரியைகளினால் தேவன் தன்னை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாமால் தேவனிடத்தில் சொல்ல முடியவில்லை. தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஆபிரகாமின் கிரியைகள் பிரயோஜனமற்றதாகவே இருந்தன. ரோமர் 3:21-31 வரை உள்ள வசனங்களில் யூதரும் பிரஜாதியாரும் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய கிருபையினால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்பதை பவுல் விளக்கி கூறியிருக்கிறார். அதன் பின்பு ரோமர் 4:1-3 வரை உள்ள வசனங்களில் ஆபிரகாம் தாவீது ஆகியோர் எவ்வாறு நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று பவுல் விளக்கி எழுதுகிறார். யூத தேசத்திற்கு ஆபிரகாம் பிதாவாக இருக்கிறவர், ஆனாலும் அவர் ஒரு புறஜாதியாராக இருந்தார், விருத்த சேதனம் பண்ணாதவராகவும் இருந்தார். விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய கிருபையினால் ஆபிரகாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் இதுதான் அவருடைய நிலைமை. அவருடைய காலத்தில் நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாமிற்கு 430 வருஷங்களுக்கு பின்பே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆகையினால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நீதிமான் ஆக்கப்படுவதற்கு ஆபிரகாமுக்கு வாய்ப்பே இல்லை. யூதரையும் புறஜாதியாரையும் சுவிசேஷம் எவ்வாறு ரட்சிக்கிறதோ அதே வழியிலேயே ஆபிரகாமும் மன்னிக்கப்பட்டார் என்று பவுல் விளக்குகிறார். யூதர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறை கூறுகிறார்கள். புறஜாதியார் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு வருவதை எதிர்க்கிறார்கள். ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு பல வருஷங்களுக்கு முன்பாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆகையினால் நீதிமானாக்கப்படும் ஆசீர்வாதம்
விருத்த சேதனத்தின் மூலமாக வரவில்லை என்று பவுல் விளக்கி கூறுகிறார். விருத்த சேதனம் பண்ணி கொள்வதற்கு முன்பாகவே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டபடியினால் பிரஜாதியாரும் ஆபிரகாமை போலவே ஆசீர்வதிக்கப்பட முடியும். மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டார், கிரியைகளினால் நீதிமான் ஆக்கப்படவில்லை. ஒருவேளை ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டாராகில் மேன்மை பாராட்ட அவருக்கு ஏது உண்டு என்று பவுல் எழுதுகிறார். அப்படியே மேன்மை பாராட்டினாலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஆபிரகாமுக்கு ஏதுவில்லை என்றும் பவுல் எழுதுகிறார். மனுஷன் மற்ற மனுஷருக்கு முன்பாக தன்னை மேன்மைப்படுத்தலாம், மற்ற மனுஷரை விட தன்னை உயர்வாக நினைக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக யாராலும் மேன்மை பாராட்ட முடியாது. ஆபிரகாம் மனுஷருக்கு முன்பாக பெரியவராக இருந்தார். மனுஷருக்கு முன்பாக ஆபிரகாம் தன்னை மேன்மை பாராட்ட முடியும், ஆனால் தேவனுக்கு முன்பாகவோ ஆபிரகாமால் மேன்மை பாராட்ட முடியாது. ஆபிரகாமினிடத்தில் சில மேன்மையான காரியங்கள் காணப்படுகிறது, அது அவருக்கு மேன்மையாக எண்ணப்பட்டது. ஆனாலும் தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் மேன்மை பாராட்ட முடியவில்லை. ஆபிரகாமாக இருந்தாலும் வேறு எந்த மனுஷராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. தேவன் மாத்திரமே பெரியவர், அவர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திரர். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. மார்க்க உபதேசத்தில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். விசுவாசிகளுக்கு மத்தியில் எத்தனை விதமான மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ அதுவே நம்முடைய இறுதி தீர்ப்பாக இருக்க வேண்டும். பெரிய மனுஷர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதோ, நல்லவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதோ நமக்கு முக்கியமல்ல. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதே நமக்கு முக்கியம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகையினால் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லாமல் போயிற்று. தேவனுடைய இலவசமான கிருபையினாலே ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் தேவன் இந்த வார்த்தையை மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் சொல்லுகிறார். தேவன் ஆபிரகாமுக்கு சந்ததியை வாக்கு பண்ணி இருக்கிறார், அது திரளாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஆனால் ஆபிரகாமின் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதவாறு ஒரு போராட்டம் உண்டாயிற்று. ஆபிரகாம் வயது சென்றவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் மனைவி சாராளும் வயது சென்றவளாய் இருக்கிறாள். இனிமேல் தங்களுக்கு குழந்தை பேர் பிறப்பதற்கு சாத்தியமில்லை என்று ஆபிரகாம் சரீரப்பிரகாரமாக நினைக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் விசுவாசிக்கிறார். ஆபிரகாமின் மனதில் விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடையே போராட்டம் உண்டாயிற்று. தேவன் நம்மை நீதிமான் ஆக்குவதற்கு நமது விசுவாசம் தேவைப்படுகிறது. தேவன் நம்மிடத்தில் இருந்து பரிபூர்ணமான விசுவாசத்தை எதிர்பார்க்கவில்லை, ஜெயம் கொடுக்கிற விசுவாசத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நமக்குள் விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் போராட்டம் ஏற்படும் போது நம்முடைய விசுவாசம் அவிசுவாசத்தை மேற்கொள்ள வேண்டும். அவிசுவாசத்தை விட விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் பூரணமானதாக இல்லாவிட்டாலும் அவிசுவாசத்தை ஜெயிக்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் இருந்தாலே தேவன் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். விசுவாசமே நீதி. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டிருந்தால் அந்த சிலாக்கியம் அவருக்கு கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும்.
தேவனே ஆபிரகாமுக்கு ஈவாக கிடைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தேவன் ஆபிரகாமுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய வெகுமதி. கர்த்தரே ஆபிரகாமுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். தேவன் கொடுக்கிற இந்த சிலாக்கியத்தை பெறுவதற்கு ஆபிரகாம் பெரிய கிரியை எதுவும் செய்யவில்லை. ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் பரிபூரணமானதும் அல்ல. ஆபிரகாம் தன் பரிபூரணமான கீழ்ப்படிதலினால் தேவனை தனக்கு மகா பெரிய பலனாக பெற்றுக்கொள்ளவில்லை. தேவன் தம்முடைய கிருபையினாலேயே ஆபிரகாமுக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாகவும் இருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையை மனுஷருக்கு இலவசமாக கொடுக்கிறார். ஆகையினால் மனுஷன் மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. எல்லா மேன்மையும் கர்த்தருக்கே உரியது. ஆபிரகாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த கிரியையையும் செய்யவில்லை. தேவனுடைய கிருபைக்கு ஆபிரகாம் தன்னை பூரணமாக ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய கிருபை நமக்கு இயேசு கிறிஸ்துவில் கிடைக்கிறது. நாமும் நம்மை கிறிஸ்துவிடத்தில் பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஜீவனுள்ளதாகவும் கீழ்ப்படிதல் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசமே நமக்கு நீதியாக எண்ணப்படும். தேவன் பாவியை நீதிமானாக்குகிறார். அவன் கிரியை செய்யாமல் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். மனுஷன் நீதிமான் ஆவதற்கு அவனுடைய பழைய பாவங்களோ அவனுடைய பழைய அவிசுவாசமோ தடையாக இராது. இப்போது பாவியாக இருக்கிற மனுஷன் எந்த கிரியையும் செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் மாத்திரம் போதுமானது. பாவியினுடைய இந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவம் செய்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை நிச்சயமாகவே வருகிறது. பாவிகளை குற்றவாளிகளாக தீர்க்கிறார். ஆனாலும் அதே தேவன் கிறிஸ்துவின் மூலமாக பாவிகளை அவர்களுடைய விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்குகிறார். ஆபிரகாம் கிரியை செய்து நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தால் அவன் தேவனுடைய கிருபையினால் நீதிமான் ஆக்கப்படவில்லை. அவனுடைய கிரியையின் கூலியாக நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான். ஆபிரகாம் கிரியை ஒன்றும் நடப்பிக்காமல் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தான். அந்த விசுவாசத்தினாலேயே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். நீதிமான் ஆக்கப்படுவதை தேவன் ஆபிரகாமுக்கு கிரியையின் கூலியாக கொடுக்காமல் தமது கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் புறஜாதியானாக இருந்து விக்கிரகங்களை ஆராதித்து வந்த காலத்திலேயே தேவன் அவரை அழைத்தார். ஆபிரகாம் தேவன் மீது வைத்த விசுவாசத்தினால் தேவன் அவரை இலவசமாக நீதிமான் ஆக்கினார். ஆபிரகாம் தன்னை நீதிமான் ஆக்குவதற்கு எந்த கிரியையும் செய்யவில்லை. அவ்வாறாக எல்லா பாவிகளுமே இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நம்முடைய விசுவாசமே நமக்கு நீதியாக எண்ணப்படும். மனுஷனுடைய பாக்கியம். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். மனுஷன் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவதை விவரிப்பதற்காக பவுல் சங்கீத புஸ்தகத்தில் இருந்து சில வசனங்களை இங்கு மேற்கோளாக கூறுகிறார். அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதையும் பாவங்கள் மூடப்படுவதையும் பற்றி தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறார். இதுவே தேவன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கு கொடுக்கிற சிலாக்கியம். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் போது அவரே நம்முடைய இரட்சிப்புக்கான கிரயத்தை செலுத்துகிறார். மனுஷருடைய பாவங்களை மூடி போடுகிறார். தேவன் பாவிகளுடைய அக்கிரமங்களை மன்னித்த பின்பு அவர்களுடைய பாவத்தை எண்ணாதிருக்கிறார். தம்முடைய முதுகிற்கு பின்பாக அவற்றை தூக்கி எறிந்து விடுகிறார். தாம் மன்னித்துவிட்ட பாவத்தில் இருந்து தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். நமக்கு நம்முடைய கிரியைகளினால் பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை.
நம்முடைய பாவங்களை தேவன் நம்முடைய கணக்கில் வைத்துக் கொள்ளாமல் அவற்றை மன்னித்து நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை மூடி போடும்போது கர்த்தர் நம்முடைய பாவத்தை இனிமேல் எண்ணாக இருக்கிறார். மனுஷருடைய பாவத்தை தேவன் எண்ணாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. தேவன் தம்முடைய கிருபையினால் நம்முடைய விசுவாசத்தினால் நம்மை ரட்சிக்கிறார். நாம் கிரியை செய்யாமல் இருக்கும்போதே தேவன் பாவியை நீதிமான் ஆக்குகிறார். நம்முடைய பாவம் நம்மை விட்டு நீக்கப்பட்டதினால் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார், நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். மனுஷருடைய பாவ மன்னிப்பும் அவர்கள் நீதிமானாக்கப்பட்டிருப்பதும் கடன் என்று எண்ணப்படாது, இது தேவனுடைய கிருபை என்றே எண்ணப்படும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். கிரியை செய்யாமல் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம் கிருபை என்று எண்ணப்படும். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷர் மாத்திரமே பாக்கியவான்கள். நாம் தேவனுடைய சமூகத்தில் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போது தேவன் நம்முடைய கிரியை இல்லாமலேயே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு தம்முடைய கிருபையினால் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படும். நம்முடைய பாவத்தை இனிமேல் கர்த்தர் எண்ணாதிருப்பார். நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இதுவே ஆவிக்குரிய மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அஸ்திவாரமாயிருக்கிறது.